என்ன சார் இருவரையும் ஒரே வார்த்தையில இப்படி சொல்லிட்டாரு, போச்சா முதல்வர் கனவு. சாமானியர் ஒருவர் தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி குறித்தும், குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினின் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், பொன்முடி, செந்தில் பாலாஜி போன்றோர் குறித்து பகிர்ந்த தகவல் தற்போது பொதுமக்கள் மத்தியில் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. டிஎன் நியூஸ் 24 எப்போதும் மக்களை சந்தித்து முக்கிய பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறித்து கருத்து தெரிவித்த சம்பவம் பற்றி டிஎன் நியூஸ் 24 மக்களின் கருத்துக்களை கேட்டது. அதில் சாமானியர் ஒருவர் தமிழகத்தில் இந்த கட்சி முந்தைய கட்சி எல்லாம் இப்படித்தான் இருக்கு, அமைச்சர்கள் எல்லாம் சரியே இல்லை, அவர்கள் வேலையை தான் பார்க்கிறார்கள், பொன்முடி இப்படி என்றால் செந்தில் பாலாஜி என்ன ஒழுங்கா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது அவருக்கு தெரியாதா, எங்க வாங்குறாங்க என கேட்டார். இப்போ 10 ரூபாய் பாலாஜி என பெயரே வாங்கிவிட்டார். முதல்வர் முதல் அவரது மகன் உதயநிதி வரை யார் சரியாக இருக்கிறாங்க, நான் நேரடியா சொல்றேன், முதல்வரே சரியில்லை என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த சாமானியர். இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாக தொடங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் தமிழக அமைச்சர்கள் மீதும், தமிழக அமைச்சர்களின் வரம்பு மீறும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத முதல்வர் மீதும் சாமானிய மக்கள் ஆவேசம் அடைந்திருப்பது வெளிப்படையாக தெரிய தொடங்கியிருக்கிறது. லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இணையும் முதல்வர் ஸ்டாலின் தமிழக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலோ, அதேபோன்று அமைச்சர்கள் பேசி வந்தாலோ மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி உண்டாகும் என்பது சாமானியர் பேச்சின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு இனியாவது சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்வதில் காட்டும் வேகத்தை மக்கள் பணி செய்வதில் காட்டுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நீ நேச்சுரலா போகும்போது எல்லாமே நீ சாதாரணமா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் சொல்றாங்க, ஊசி போறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போனாடா 100 ரூபா கொடுத்தினா தான் பியூன் உள்ளே விடுவான். என்ன சாதாரண மாத்திராங்க முடியாது, 50 ரூபா கொடுத்தினா மாத்திராங்க முடியும், 100 ரூபா கொடுத்தினா ஊசி போட முடியும், 500 ரூபா கொடுத்தினா ஆபரேஷன் பண்ணிட்டுருவாங்க. இப்போ அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளாக பேச்சு சர்ச்சைக்குள்ளே பேசுவார், அவர் பேசுவார், அவர் டென்ஷன், அவர் பேசுகிறாரு, அவருக்கு இந்த பிரச்சனை மட்டும் எல்லா பிரச்சனை இருக்குது அவருக்கு, இந்த அமைச்சர் இல்லை எந்த அமைச்சரும் எல்லா அமைச்சரும் பேசுகிறாங்க. இப்போ செந்தில் பாஜா மட்டும் தான் பேசுகிறாரு, செந்தில் பாஜா பேசலையா, 10 ரூபா டாஸ்மாக வராங்க, எனக்கு தெரியாது எந்த கடை யார் ஆள் சொல்லுவார்ன்றாரு, அவனை ஒரு ஆள் சொல்ல முடியாது, அவர் இவனுமே தெரியாதா, பப்பாவார் அவர் ஐசோஷன் சப்பராக வருவார் செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜினு அவருக்கு டாஸ்மாகில் முத்திரை குத்திட்டாங்க. எல்லாம் எவனும் யோக்கியம் கிடையாது, எல்லா அமைச்சரும் எல்லாம் பிரச்சனை பண்ணது தான், எவனும் யோக்கியம் கிடையாது, பொதுமக்கள் தான் இதில் பாதிக்கிறது. நீ நல்லா நீ படிச்சினா நீ போயிப்ப, நீ வேலை செஞ்சா நீ போயிப்ப, உன் குடும்பம் நீ காப்பாற்றணும். நான் ஓப்பனாக சொல்கிறேண்ணா, சிஎம்னா முதலமைச்சர்னா ஸ்டாலின் அவர் யோகி மாணவர், அவர் இல்லை அவர் பிள்ளை யோகி மாணவரா, அவரோட கதைலாம் வரலாறு நிறைய இருக்குது, அதனால் அவர் கேட்குற அமைச்சர்லாம் எப்படி இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை நம்ம யோகியமாக தான், நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அவ்வளோ தான், நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிடுவோம். நன்றிண்ணா.